ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நோய் விசாரித்த அந்த சந்தர்ப்பத்திலே ஓதிய ஒரு துவாவாக இந்த துவா வருகிறது. இது முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நோயுற்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஓதியது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஓதியது? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த இருவர் அப்படிதானே. யார் யார்? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் வானுலகில் அல்லாஹ்விடத்தில் யார்? மிகச்சிறந்தவர் அப்படிதானே. வானுலகில் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர். அதே போன்று இந்த பூமியிலே மிகச்சிறந்தவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நோயுற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த இந்த பூமியிலே மிகச்சிறந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர்கள், அதே போன்று அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவான் ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நோய் விசாரித்த சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள் ஏன் முக்கியமானதுண்டா? சுபஹானல்லாஹ். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்கள் நோயுடைய நேரத்தில் ஷிர்கான வழிகளில் போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஷிர்கான வழிகளில் போகிறாங்க. ஷிர்கான வழிகளில் சென்று பரிகாரம் தேடுகிறார்கள். அது அவர்களுக்கு நஷ்டத்தையும் கைசேதத்தையும் அதிகரிக்குமே தவிர எந்த ஒரு குணத்தையும் ஏற்படுத்தாது. சிலவங்க என்ன செய்கிறாங்க? தட்டு, தகடு, தாயத்து, அது அப்படின்னு போகிறாங்க. அல்லது என்ன, அதாவது ஷிர்கான மற்ற வழிகள், இப்படி பல வழிகளில் போகிறான் நாங்கள் பார்க்குறோம். அல்லது வந்து என்ன, எப்படி நினைக்கிறாங்க, அந்த ஷேக் வந்து ஓதிட்டாருன்னா நோய் குணமாயிடும். சில ஊர்களை நீங்கள் பார்க்கலாம், வெளிக்கம பகுதியில் இருக்கோ தெரியாது. அதாவது என்ன, ஷேக் வந்துட்டாருன்னா அந்த அப்படி ஏரியா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வச்சு கொண்டாந்து வச்சுப்பாங்க. அவர் ஊதி இப்படி தான் ஊதுவார். விளங்கிச்சா? ஒருத்தர் வந்து சொன்னால் அந்த சூடானில் ஒரு இடத்துல என்ன அந்த தண்ணி அடிப்பாங்க, இதுக்கு அந்த வயலுக்கெல்லாம் இது வச்சு அதில் ஓதி எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்களாம். அப்போ எப்படி நம்பிக்கை என்னென்னா அவர் ஓதினா குணமாகிவிடும் அப்படி ஒன்று கிடையாது. இது வந்து சபப், காரணி. குணமளிப்பவன் அல்லாஹ். குணமளிப்பவன் யார்? அல்லாஹ் தான் குணமளிப்பவன். இப்போ பாருங்கள், இங்கே இவங்க மிகச்சிறந்த இருவர். இவங்க என்ன வார்த்தைகளை இதில் பயன்படுத்துகிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு? எவ்வளோ முக்கியமானது இது. எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து, எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேர் இங்கே சொன்ன வார்த்தை முதலாவது ஆரம்பிக்கிறான் பிஸ்மில்லா. இந்த துவாவில் முதலாவது வார்த்தை பாருங்கள், பிஸ்மில்லா. அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு, அல்லாஹுடைய பேரை கொண்டு, அப்படி தான் பிஸ்மில்லா. அல்லாஹ், அல்லாஹ் தான் குணமளிப்போம். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அல்லாஹுடைய தூதராக இருக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய வழிகாட்டு இருக்குது பாருங்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக், அதாவது அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுஸீக், அதாவது உமக்கு தொல்லை தரும் அனைத்து விடயங்கள், அனைத்து அம்சங்களிலிருந்தும். யுஸீக்னா உமக்கு தொல்லை தரக்கூடிய, இல்லைங்களா, உமக்கு தொல்லை தருகின்ற அனைத்து விடயங்களில் விட்டும், அம்சங்களிலிருந்தும். அதே போன்று மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் என்று சொன்னால் என்ன, ஒவ்வொரு தீங்கிழைக்கக்கூடிய நஃப்ஸை விட்டும். ஷர்ரண்டா தீமை, குள்ளி நஃப்ஸ்ன்றா ஒவ்வொரு நஃப்ஸும், எப்படி தானே. இப்போ நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல ஒன்று, அதாவது நாங்கள் பயான்களை ஆரம்பிக்கின்ற போது கூட எப்படி சொல்கிறோம், உன ஊதுபில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா, என்ன எமது நஃப்ஸுகளுடைய தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். இல்லைங்களா? அப்போ எனவே இது வேறு வேறு துவாக்கல்ல கூட இந்த வாசகங்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே இந்த ஒவ்வொரு நஃப்ஸுடைய தீங்கை விட்டும், அதே போன்று அவு பொறாமைக்காரனுடைய அல்லது பொறாமைக்காரனுடைய கண்கள், அதனுடைய தீங்கு, பொறாமைக்காரனுடைய அந்த கண்களின் தீங்கை விட்டும். அல்லாஹ் யஷ்விக், அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக, அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக், மறுபடியும் சொல்றாங்க, அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஓதினார்கள். இது வந்து என்ன செய்யலாம்? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளை நோய், ஒரு நோய் விசாரிக்க போகிறோம். இப்போ நாங்கள் நோய் விசாரிக்க செல்லும் போது நாங்கள் பல துவாக்கள் ஓதுறோம். விளைஞ்சா சிலவங்க போனால் துவா துவா தவிர மற்ற எல்லாம் செய்ய சொல்லுவாங்க, துவா அவங்களுக்கு தெரியாது. விளைஞ்சா துவாக்கள், துவாக்கள் தான் மிக முக்கியமானது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நாங்கள் என்னென்ன வார்த்தைகள் போகிறோம். ஒரு நோயாளி நோய் விசாரிக்க போனால் நம்ம நாங்கள் என்ன என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா சொல்லுங்கள். இப்போ லா ஹதீஸ் வந்த வாசல் லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னு வருது, அப்படிதானே. லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், இல்லைங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன குணத்தை தருவான்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகள். லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னு நாங்கள் சொல்றது. வேற என்ன? அதே மாதிரி நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல
இங்கே நாங்கள் படித்த துவாக்கள் அல்லாஹும ரப்பன் நாஸ் சொல்லுமா துவாவை, அல்லாஹும ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் அல்லாஹும ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் ரப்பன் நாஸ் வஷ்வி வாந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க லா யுவாதிரு சக்கமா, சில வார்த்தை மாற்றம் அந்த துவா வருகிறது. அந்த துவா வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நாங்கள் படித்த துவாக்கள்ல வேறு ரெண்டு துவா இருக்குது. இன்னொரு ஹதீஸ் வருது அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்வியக்கன்னு ஒரு துவா வருது. அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்வியக்கன்னு அபூதாவதில் ஒரு செய்தி, அது ஏழு முறை சொல்லலாம். அதாவது ஒரு மரணப்படுக்கையில் இல்லாத ஒரு நோயாளியாக இருந்தால் சொல்லலாம் என்று ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று பொதுவாக அவருக்கு நாங்கள் என்ன யாதா அவருக்கு குணத்தை கொடுப்பாங்க. அப்புறம் சொல்லாங்க சாத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கேட்டாங்க, அல்லாஹும் அஷ்வி சாதா எப்படி கேட்டாங்க, அல்லாஹும் அஷ்வி சாதா யா அல்லாஹ் சாதுக்கு குணத்தை கொடுப்பாயாக, சாதுக்கு குணமளிப்பாயாக அப்படி கேட்கலாம். அல்லாஹும் அஷ்வி சாதா பொதுவாக அல்லாஹ் அவங்களோட பேரை சொல்லி நாங்கள் என்ன செய்யறது அல்லாஹும் அஷ்வி என்று சொல்லலாம். அப்படி அந்த மாதிரியான வார்த்தைகள் நாங்கள் என்ன செய்யறது அப்படி சொல்லலாம். அதே போன்று இப்போ இந்த துவா இது ஒரு அழகான என்ன மிக அழகான ஒரு துவா. இப்போ நாங்கள் இந்த துவாவை கொஞ்சம் என்ன செய்வோம் மீட்டிக்கொள்வோம், அதன் பிறகு மரணமாக உள்ளவர்கள் சொல்லலாம். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். திரும்ப சொல்வோம், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். திரும்ப பிஸ்மில்லாஹி அர்கீக் من كل شيء يؤذيك من شر كل نفس او عين حاسد الله يشفيك بسم الله ارقيك. பாக்காம சொல்லுவோம், பாக்காம சொல்லுங்க. بسم الله ارقيك من كل شيء يؤذيك மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். பாகம் திரும்ப சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுஊதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். திரும்ப பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுஊதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. பார்க்காம மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் பிஸ்மில்லாஹி அர்கீக். சரியா, திரும்ப சொல்லுங்க பார்க்காம யூதி மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இப்போ பிஸ்மில்லாஹி அர்கீக் தெரிந்தானே, ரெண்டு தடவை வருது எப்படி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்ன பிஸ்மில்லாஹி அர்கீக். இந்த பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பது போனீங்கன்னு பார்த்தீங்க, அது போயிட்டுண்டா உங்களுக்கு பார்த்தீங்களா, மின் குல்லி ஷைஇன் யூதி உண்டு, மின் குல்லி ஷைஇன் யூதி சொல்லுங்க, மின் குல்லி ஷைஇன் யூதி அது ஒரு வார்த்தை. அடுத்தது அடுத்து அவர் பாதி, அடுத்து மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் மூன்றாவது
அடுத்து அல்லாஹு யஸ்வி. அப்ப இந்த நாலு நாலு பகுதி நீங்க பாடமாக்கணும். என்ன பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பது ரெண்டு, முதல் ஆரம்பத்திலையும் கடைசியில் அது உங்களுக்கு தெரியும். பிஸ்மில்லாஹி அர்கீக், பிஸ்மில்லாஹி அர்கீக். இப்ப பிஸ்மில்லாஹி அர்கீக் போனா நான்கு பகுதிகள், அதுல முதலாவது மின் குல்லி ஷைன் யூதீக், அடுத்து மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், அடுத்து அவ் ஐனி ஹாஸிதின், அல்லாஹு யஸ்விக். அல்லாஹு யஸ்விக் என்ற வார்த்தை எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை, அல்லாஹு யஸ்விக், அல்லாஹு யஸ்விக் என்ற வார்த்தை. சரி, யார் சொல்றீங்க, யாரா ட்ரை பண்றீங்களா? ம், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின், ஆ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ஓகே ஓகே, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரெண்டு அதிகம் எடுத்துரு. பிஸ்மில்லாஹி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா அவங்க நாலு பகுதி தான் நீங்கள் பாடமாக்குறது. தெரிஞ்சா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் போக நான்கு பகுதி, மின் குல்லி ஷைன் யூதீக், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், அவ் ஐனி ஹாஸிதின், அல்லாஹு யஸ்வி. வேற யார் சொல்றீங்க? அர்க்கி மாஷால்லாஹ். ஓகே, வேற மின்குள்ளி யூதி, ஓகே மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸி அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஸ்வி பிஸ்மில்லாஹி அர்க்கி. ஓகே, வேற அல்லாஹு யஸ்விக் பிஸ்மில்லாஹி அர்கீக். ஓகே, நிஜா பிஸ்மில்லாஹி அர்கீக் அது உங்களுக்கு தெரியும். பிஸ்மில்லாஹி அர்கீக் ரெண்டு போனிச்சுன்னா அங்கே நீங்கள் பாடமாக்க வேண்டிய பாதி, மின் மின் குல்லி ஷைன் யூதீக், அடுத்து மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், அவ் ஐனி ஹாஸிதின், அடுத்து அல்லாஹு யஸ்விக் என்ற பகுதி தான். அதில் நீங்கள் என்ன செய்யணும், பாடமிட வேண்டிய பகுதி. சரியா? அப்போ எனவே இந்த துவா என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் மனம் விட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு அழகான துவா, மிகச்சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அப்போ எனவே இந்த தர்பியாவில் வந்து நாங்கள் நிறைய துவாக்கள் படிச்சுக்கிறோம். இன்ஷாலாம் துவாக்கள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது மிகச்சிறப்பாக இருக்கும், நமக்கு நிறைய ஒரு பாதுகாப்பு அதில் இருக்குது. துவாக்கள் என்பது ஒரு மூமினுக்குரிய ஒரு பெரும் ஒரு ஆயுதம் துவாக்கள். எனவே அது நமது வாழ்க்கையில் நிறைய நமக்கு ஈடேற்றங்களை தரும், நெருக்கடிகளை விட்டு பாதுகாக்கும் என்ற ஒரு மிக முக்கியமான பகுதி தான் துவாவுடைய பகுதி. ஹேர் தொடர்ந்து நாங்கள் முடிச்சு கொடுத்தோம்.